வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம் சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணா, சுய இன்பம் அடிக்கடி பண்ணி அதனால் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டேன். இந்த சுய இன்பம் பண்ணாமல் இருந்தால் இதெல்லாம் சரியாயிருமா? கண்டிப்பாக. நான் வந்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஒரு இடத்துல அரிப்புன்னு சொரிஞ்சிட்டே இருக்கேன். வீக்கமாயிருச்சு, வீங்கி போயிடுச்சு. ஆனால் சொரிஞ்சால் சுகமாக இருக்குது, ஆனால் சொரியிற இடமெல்லாம் வீங்கிட்டே போகுது, பக்க விளைவுகள் வருது. அப்போ ரத்தம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, வீங்கிருச்சு. அண்ணா, சொரியறதை நிறுத்தினா சரியாயிருமாண்ணா? சரியாயிரும். ஆனால் பொறுமையாக இருக்கணும், சொரிஞ்சதுக்கான தண்டனை கிடைக்கும். அது எவ்வளோ நாள் அது வீக்கம் இருக்குமோ இருந்துட்டு தான் சரியாகும். ஆனால் சொரியறதை நிறுத்துறது தான் இது குணமாகறதுக்கான முதல் ஸ்டெப்பு, சரிங்களா? வாழ்க வளமுடன். ஸோ பிரம்மசரியத்தில் நிலைப்பது, அதற்கான பாதைகளை நாம் முறைப்படி எல்லாம் உள்ள ஈசன் அருளால், திருமூலர் அருளால் நம்ம பல பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மச்சரியத்தை விட்டதினால், அந்த கல்வி முறையிலேருந்து நம்ம விலகினதுனால நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் சீர் செய்து கொள்வதற்கு ஒரே பாதை பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ஆழமாக நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வியை இந்த வீடியோலே பார்த்துடலாங்க. ஆனால் ப்ளூ பால் எஃபெக்ட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அன்பான சகோதரரே, இந்த ப்ளூ பால் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த சுயின் பெரும்பாலானோருக்கு எப்படி வருது அப்படின்னா, நீலப்பந்து எஃபெக்ட். அது எப்படி வருதுன்னா, ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் இருக்குது, கீழே இடுப்புக்கிட்டே இருக்குது. எதனால் அப்படி அதிகமான, இயல்பாகவே நம்ம உணவு சாப்பிடும்போது ஆற்றல் கீழே தான் இருக்குது. அப்போது காம எண்ணங்கள், வெளி விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களில் கவனங்கள், இல்லை தூக்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு காரணத்தினால அர்ஜஸ் அதிகமாக வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுனால இந்த ப்ளூ பால் எஃபெக்ட் அப்படிங்கிறது வரும். இல்லை ஆற்றல் ஆபாச விஷயங்களை பார்ப்போம், என்ன ஆயிருன்னா நம்முடைய மனம் வந்து கீழே ரொம்ப இன்பத்தை நோக்கி போயிடுறதுனால அங்கே உயிரணுக்கள், ஸ்பெர்ம்ஸ், விந்து சக்தி அதிகமாக உற்பத்தி ஆயிரும். ஆனால் நம்ம விரயம் செய்கிறாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா அங்கே ஒரு வலி ஆகும், வலி உண்டாகும். அப்போது ஆனால் அது எப்படி சரியாகும், அது ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணிடும், ஹீட்டு தானுங்குது. அப்போ ஹீட்டு சேர்ந்துக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து, இல்லை ஏதாவது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஏதேனும் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை மேலை துவாரங்களில் வைக்கிறதுக்கு முடிச்சு, அதாவது விந்து ஜெயம் பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஆழ்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு அப்சர்வ் பண்ணிடும், டைம் கொடுக்கணும், வலிச்சா பரவாயில்ல, உடம்பு அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு சில மணி நேரங்கள்லேயே அது சரியாயிடும். ஆனால் அதுக்கப்புறம் நான் திரும்பவும் போய் ஆபாச விஷயங்களை பார்ப்பேன், சுய இன்பத்திற்கான முன்னேற்பாடுகள் செய்வேன்னா திரும்பவும் அங்கே கீழே லோட் ஆயிடுச்சுன்னா வலிக்கும் வச்சுங்களா, உஷாராக இருந்துக்கோங்க. ப்ளூ பால் எஃபெக்ட் பற்றியெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம், ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.